Hello friends, welcome to my YouTube channel 12 School Zone. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். Can girls opt mechanical engineering? இப்போ வந்து நீங்க 12th போர்டு எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சிருப்பீங்க. அடுத்து இன்ஜினியரிங் போறவங்க கவுன்சிலிங்க்கு சாய்ஸ் ஃபில்லிங்லாம் நடக்கும். கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம். அதனால இப்போ இன்ஜினியரிங்ல வந்து என்ன பிரான்ச் எடுக்கலாம் அப்படிங்கும்போது மோஸ்ட் ஆஃப் தம் 95%க்கு மேல இருக்கவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ஆப்ட் பண்ணுவீங்க. அது போக அப்படியே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாட்டியும் அதை சுற்றி இருக்க இப்போ புதுசாக வந்திருக்க பிரான்ச்சஸ் ஏஐடிஎஸ் சொல்வீங்க, இல்லாட்டி சிஎஸ்பிஎஸ், அந்த மாதிரி மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், இதை சுற்றியே தான் இப்போ நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கோம். அது தப்பு கிடையாது, ஏன்னா அது அந்த ஃபீல்டு தான் இப்போ டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அப்படி எல்லாமே அப்படி தான் நம்மளுக்கு இப்போ கிடச்ச வரைக்கும் நியூஸ் இருக்குது. அதனால எல்லாருமே அதை ஆப் பண்ணுவீங்க, இல்லாட்டி ஐடி போவாங்க. அது போக மிச்சம் இருக்க ஒரு 2-3 மிச்சம் இருக்க பர்சன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து இசிஇ இஐஇ அந்த மாதிரி மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் ஆப் பண்ணுறோம். அதில் வந்து இப்போ மெக்கானிக்கல், சிவில் அந்த மாதிரி பிரான்ச்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து அதை யோசிச்சு கூட பார்க்குறதில்ல. ஒன்று சிஎஸ்சி ஹை கட் ஆஃபில் இருக்கவங்க மோஸ்ட்லி சிஎஸ்சி போகிறாங்க, இல்லாட்டி வந்து கொஞ்சம் கம்மியான கட் ஆஃப் இருக்கவங்க கூட மேனேஜ்மெண்ட்டில் சீட் வாங்குறாங்க. அது போக சப்போஸ் அது எல்லாமே கிடைக்கலன்னா அடுத்த லாஸ்ட் ஆப்ஷனாகவே அவங்க இசி ட்ரிபிளி அதோடையே முடிச்சிடுறாங்க. நிறைய பேர் வந்து மெக்கானிக்கல் சிவில் அப்படி சில பிரான்ச்சஸ் இருக்கிறதே கூட மறந்துடுறோம். ஆனால் மெக்கானிக்கல் பிரான்ச்சு சிவில் பிரான்ச்லாமும் இன்னும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் வெளில தெரிய மாட்டேங்குது. அதுதான் அதனால தான் நிறைய பேர் அதை ஆப் பண்ணுறது இல்லை. பாய்ஸ் மட்டும் இல்லை, கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட மெக்கானிக்கல் சிவில் மாதிரி பிரான்ச்சஸ்லாம் எடுக்கலாம். அது எடுக்கிறதுல வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம ஏன் வந்து நிறைய பேர் மெக்கானிக்கல் கேர்ள்ஸ்லாம் எடுக்க பாய்ஸே இப்போ ஆப் பண்ணுறது இல்லை. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தப்பான இதில் நம்ம இருக்கோம், இந்த மாதிரி பிரான்ச்சஸ்லாம் எடுத்தால் வேலை கிடைக்காதுன்னு. வேலை கிடைக்கிறதுக்கு வந்து பிரான்ச் இம்பார்ட்டன்ட் கிடையாது, அது எல்லாமே நம்ம ஸ்கில்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஐடி சிஎஸ்சி பிரான்ச் எடுத்து படித்தா வேலை கிடைக்கும், மெக்கானிக்கல் சிவில்லாம் எடுத்து படித்தா வேலை கிடைக்காது, இல்லை வேலை கிடைச்சாலும் வந்து ஹை பேக்கேஜ் கிடைக்காது அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளாம் நினச்சிக்கிறது தான். நம்ம நம்மளோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும். இப்போ சப்போஸ் நீங்கள் மெக்கானிக்கல் படிச்சுட்டு உங்களுக்கு கோடிங் எல்லாமே கற்றுக்கிட்டு எல்லா ஸ்கில்ஸும் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் கூட ப்ளேஸ் ஆகலாம். ஐடி கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிறதுக்கு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் தான் எடுத்து படிச்சிருக்கணும்னே அவசியம் இல்லை, நீங்கள் என்ன பிரான்ச் வேணுமோ படிச்சிருக்கலாம். அதனால் வந்து நம்ம ஸ்கில்ஸை நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம எந்த பிரான்ச் படித்தாலும் வேலை கிடைக்கும், அதே மாதிரி ஹை பேக்கேஜ்லேயே ப்ளேஸ் ஆகலாம். அதனால வந்து நம்ம நம்மளோட மைண்ட் செட்டை முதல்ல மாற்றணும். என்ன நம்ம இன்னொன்று, சிலர் வந்து உண்மையிலே இன்ட்ரெஸ்டடாக இருந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச் எடுப்பாங்க, மிச்சம் இருக்க சிலர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறாங்க, இல்லை இதுதான் இப்போ எல்லோரும் படிக்கிறாங்க அப்படின்றதுக்காக படிக்கிறவங்க வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நம்ம இது படித்தாலும் நம்மளுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சப்போஸ் இது நம்மளுக்கு இந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நம்ம மெக்கானிக்கல் சிவில் மாதிரியும் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் மாறணும். அதில் வந்து மெக்கானிக்கல் வந்து ஏன் கேர்ள்ஸும் எடுக்கலாம்னு நான் சொல்கிறேன், நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க. இப்போ அது மெக்கானிக்கல்ன்றதுலாம் மேல் டாமினேட்டட் ஃபீல்டு, ஃபுல்லாகவே பாய்ஸ் தான் இருப்பாங்க. அதில் வந்து அவங்களுக்கு வேலை கிடைச்சா கூட ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணி கேர்ள்ஸ்லாம் ரெக்ரூட் பண்ணுவாங்களானா கண்டிப்பாக ரெக்ரூட் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா விமனுக்கு வந்து 30% ரெக்ரூட்மெண்ட், இல்லை 50% வரைக்கும் கூட விமனையும் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதனால வந்து கேர்ள்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆப் பண்ணாலும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நம்ம வந்து ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும், அதுக்கு சில இதை நம்ம அதுக்கு அடாப்ட் ஆகிக்க கற்றுக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரான்ச் எடுத்தாலும் எல்லாருக்குமே வேலை கிடைக்கும், அதனால் வந்து யாருமே பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி அப்படியே வந்து கண்மூடித்தனமாக எது சொன்னாலும் அப்படியே நம்புறது, நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் என்ன படித்தா என்ன கிடைக்கும்ன்றது. நம்மளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கும் போது தாராளமாக வந்து கேர்ள்ஸ் கூட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆப் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கோர் ஒன்று ஐடி ஃபீல்ட்லேயும் ப்ளேஸ் ஆகலாம், கோடிங்லாம் கற்றுக்கிட்டு இது பண்ணலாம், இல்லாட்டி கோர் கம்பெனிஸில் கூட நம்ம வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க, அங்கே கூட நீங்கள் வேலை பார்க்கலாம். அதுக்கப்புறம் அது நம்மளுக்கு வந்து மெக்கானிக்கல் எடுக்கும்போது வைடர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ சப்போஸ் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி அந்த மாதிரி இருந்தோம்னா நம்மளால் ஐடி கம்பெனிக்குள்ளே மட்டும்தான் ப்ளேஸ் ஆக முடியும், அங்கேருந்து கோர் கம்பெனிஸில் ப்ளேஸ் ஆகிறது கஷ்டம். ஆனால் நம்ம மெக்கானிக்கல் சிவில் இல்லை ட்ரிபிள் இசி அந்த மாதிரி சில பிரான்ச்சஸ்லாம் எடுக்கும்போது நம்ம அதுக்கப்புறம் கோடிங் எக்ஸ்ட்ரா கற்றுக்கிட்டு நம்மளால் வந்து கோர் கம்பெனிஸ்க்குள்ளேயும் போக முடியும், ஐடி கம்பெனியும் போக முடியும், அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்க்கு கூட போகலாம். அதனால் வந்து நம்ம ஆப்ஷன்ஸை வந்து வைடராக வச்சுக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. இல்லை நம்மளுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கோங்க, மற்றபடி வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில ஐடியாவில் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம மற்ற பிரான்ச் இந்த மாதிரி பிரான்ச்சஸ்லாம் கூட எடுக்கலாம். இந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.